அரங்கரும் அணியேனும் ஓ மகதேஷாய நம அரங்கமுருகா. நினது திருவடி சரணம். திருக்குறள் உட்பகை. எட்பக வண்ண சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உளந்தாங் கேடு. ஒரு முழு எள் விதையே எடையற்றது லகுவானது. அதுபோல உட்பகை பார்க்க மிக லகுவாக மிக மிக சிறியதாக தோன்றினாலும் அது உள்ளத்தில் இருந்தால் அது உள்ளத்திற்கும் உறவுகளுக்கும் கேடே. உட்பகை உள்ளத்தில் தோன்றிவிட்டால் அழிவு ஏற்பட்டு துன்பமே எஞ்சும். உள்ளமே அனைத்திற்கும் ஊற்றாகும். நல்லது விதைத்தால் நல்லதே நடக்கும், நன்மை பெருகும் என்ற ஆறுமுக பெருமானே. ஆதி ஈசனே அகத்தீசனே அஞ்சாதே என்று ஆதரவு சொல்லி ஆண்டருளவும், திருவருளை கூட்டவும் குருவருளை சேர்க்கவும், எம்மை கண்காணித்து அருள் புரியவும், நல்ல குணம் தந்து எங்களை ஆட்கொண்டு ஞான உபதேசம் தந்தருளவும். தோல்விகளை கண்டு துவலாத மனம் தருவது மாமுருகன். தேடிக்கொண்ட பகையனைத்தும் இல்லாது துருத்தியது அவன் கருணை. நம்மை ஆளும் ஆறுமுக அருட்தெய்வம். அகத்தீஸ்வரா, ஞானம் பெறுவதற்கு எவை தடைகளாக இருக்கின்றன? விருப்பு, வெறுப்பு, கோபம், பயம் இவைகள்தான் தடையே. இவற்றை நீக்கவில்லை என்றால் ஞானத்தின் பாதையில் முன்னேற இயலாது. ஐயனே, விருப்பத்தை எப்படி போக்கிக் கொள்வது? விருப்பத்தை வைராக்கியம் என்னும் அறம் கொண்டு அறுத்தெறிய வேண்டும். வெறுப்பை எப்படி நீக்குவது? நல்ல குணங்களை விதைப்பது, எல்லையில்லா அன்பு என்ற கருணையை வளர்த்து கொள்வதால் மட்டுமே வெறுப்பை நீக்க முடியும். கோபப்படாமல் ஒருவனால் இவ்வுலகில் வாழ முடியுமா ஐயனே? முடியும் என்றால் அதற்கு வழிதான் என்ன? ஒருவனுக்கு தனது விருப்பம் நிறைவேறவில்லை என்றால்தான் கோபம் வருகிறது. மேலும் அடிக்கடி ஏற்படும் தோல்விகள் கோபமாக மாறுகிறது. எதிலும் விருப்பமும் எதிர்பார்ப்பும் இல்லை என்றாலே கோபம் வர வாய்ப்பு இல்லை. ஆறுமுக பெருமானின் விருப்பமே நமது செயலாக இருக்கிறது என உணர வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு பயம் எதனால் ஏற்படுகிறது ஐயனே? மனக்குழப்பத்தால் பயம் உருவாகின்றது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற குழப்பமே எதிலும் தெளிவை தருவதில்லை. எதிலும் உண்மையை அறிந்து கொள்ள முயற்சி செய்வதில்லை. அறிந்தாலும் அதை செயல்படுத்துவதில்லை. அதனால் தன்னம்பிக்கை வருவதில்லை. எதிலும் நம்பிக்கை இல்லாதவனுக்கு எப்படி தன்னம்பிக்கை ஏற்படும்? பயமே அவனை சூழ்ந்து கொள்ளும். பயத்தை போக்க சிந்தனையையும் மனதையும் அதிகம் ஆக்கிரமிப்பது குருமயமாக இருக்க வேண்டும். அதுவே நாளடைவில் இறைமயமாக மாறிவிடும். ஞான தபசு என்பது மெய்ஞான அறிவு கலந்த தபசி. இத்தகைய அருளாளரை குருவாக பெற்றவர்கள் நிச்சயம் ஞானம் பெறுவார்கள். குருவின் பாதகமலங்களில் அடைக்கலம் தேட வேண்டும். துன்பத்தில் இருப்பவன் தேடுவான். துன்பம் வராமல் இருக்க வேண்டும் என நினைப்பவர்களே அதிகம். துன்பத்தை தடுக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் குறைவே. ஒருவனுக்கு நாட்டம் எதுவோ அதையே தந்தருள வேண்டும் என்பது இறை சட்டம். ஆகையால் உங்களது நாட்டத்தை தூய்மையாக்க தெளிவாக வலிமை மிக்க எண்ணத்தை பதிவாக்குங்கள். நஞ்சிகள் ஐயனே, தங்களின் பொற்பாதங்களில் மலர்தூவி வணங்குகின்றோம். மெய்ஞானத்தை நாடுவோம். நாட்டமெல்லாம் சர்க்குரு பாதமே என்று சரணடைவோம். குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்.